வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல், அதாவது சிக் லீவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இயர்லி லீவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உடம்பு சரியில்லை, நீங்கள் லீவ் எடுத்துட்டு லீவ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது அப்படிங்கிறதையும், இன்னும் இயர்லி லீவ்ஸ் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்களா, ஸோ அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது அப்படி, நீங்கள் ரெண்டு லீவ் எடுத்தால் உங்களுக்கு சேல்ரியில் கட் பண்ணுவாங்களா கட் பண்ண மாட்டாங்களா, அந்த சேல்ரியை பற்றி அதே சட்டங்கள் ஆர்டிக்கல் 117 ஆர்டிக்கல் 35 என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே பார்த்து கண்டு பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் லீவ் எடுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் நான் லீவ் எடுத்தால் சேலரி கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுத்து கம்பெனியில் லீவ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 நாள் வரையும் லீவ் தரணும் அப்படிங்கிற மாரி ரூல் சொல்லுது. அதில் எப்பப்போ எவ்வளோ எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொதல் நாள்லேருந்து 30 நாள் வரையும் உங்களுக்கு சேலரியை ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு லீவ் சிக் லீவ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரியும், அது மட்டும் இல்லாமல் 31 நாள்லேருந்து 90 நாள், அதாவது அடுத்த 90 நாளில் நீங்கள் 1/4 சேலரி உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுலையும், அடுத்த 90 நாள்லேருந்து 120 நாள் அந்த கேப்பில் உங்களுக்கு சேலரி எதுவும் தர வேண்டாம் அப்படிங்கிறதையும் சவுதி தொழிலாளர் சட்டம் சொல்லுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 120 நாள் சிக் லீவ் மெடிக்கல் லீவ் அப்படின்னு சொன்னால், அதுவும் டாக்டரு உங்களுக்கு சர்டிஃபை பண்ண லீவு எடுக்கிறாப்பில் இருந்தால் அதை நீங்கள் கண்டினியூவாக, அதாவது ஒன்றாவது நாள்லேருந்து 120 நாள் கண்டினியூவாகவும் நீங்கள் லீவு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அந்த வருஷத்துக்குள்ளே 120 நாள் ஃபஸ்ட்டு 30 நாள் அப்புறம் வேலை பார்த்துட்டு அடுத்து ஒரு 30 நாள் அப்புறம் வேலை பார்த்துட்டு 30 நாள் அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறமாரி சவுதி லேபர் சட்டம் சொல்லுது. சரி, இப்போ நான் சிக் லீவு மெடிக்கல் லீவு எடுத்துட்டேன், இதனால் நான் ஊருக்கு போகிறேன், அதாவது இயர்லி லீவுக்கு சில பேர் இந்தியாவுக்கு போவாங்களா, ஸோ அந்த லீவு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அந்த இயர்லி லீவ்ஸ் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டாக்டர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, இந்த பேஷண்ட்டுக்கு மெடிக்கல் கண்டிஷன் வீக்கு அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுறதால உங்களுக்கு இந்த லீவ் தனியாக கிடைக்கும், ஆனால் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ நான் எனக்கு சிக் லீவ், எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அந்த லீவோட நான் ஆண்டு லீவையும் கண்டினியூ பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சிக் லீவையும் ஆண்டு லீவையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இது உங்களுக்கு ஆனால் எடுத்து நீங்கள் ஊருக்கு போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் சர்டிஃபிகேட்டு டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு அந்த சிக் லீவும் தனியாக போட்டுவிட்டு ஆண்டுகளும் சேர்த்து போட்டு நீங்கள் லீவுக்கு விடுமுறைக்கு போயிட்டு வரலாம், அதுவும் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு நான் இப்போ கஃபாலா சேஞ்ச் பண்ண போகிறேன், கஃபாலா சேஞ்ச் பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த நோட்டிஃபிக்கு பெரிய ஒரு 30 நாள் அப்படிமாரி இருக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு மெடிக்கல் கண்டிஷனாலும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நான் லீவ் எடுத்துகிட்டேன், அந்த நோட்டீஸ் பீரியடு கணக்கில் சேர்த்துப்பாங்களா, நான் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் ஒரு 90 நாளுக்கு அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிமாரி கேட்டிங்க அப்படின்னா அதை இதில் கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சிக் லீவ் முடிஞ்சு ப்ளஸ் ஒரு நோட்டீஸ் பீரியடில் அதை முடிஞ்சு தான் நீங்கள் கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிமாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இல்லை பேசிக்காக நார்மலாக இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், அந்த லீவ் தனியாக எடுத்துக்கலாம், ஆண்டு இயர்லி லீவ்ஸோடு அதை சேர்த்துக்க மாட்டாங்க, நீங்கள் அதுக்கும் லீவ் எடுத்துக்கலாம், இதுக்கு ஆண்டு லீவும் எடுத்துக்கலாம் அப்படிமாரி தான் சவுதிகள் நமக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்கு இந்த கவர்மெண்ட். ஸோ இதனால் இதை எடுத்தோம்னா இது போகாதா, சேலரி கட் ஆகாதா, இது கட் ஆகாதா அப்போ எதுவும் கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னமாரி தான் முன்னாடி சொன்னமாரி இத்தனை நாளுக்கு இவ்வளோ சேலரி கட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு உண்டு அப்படிமாரி சவுதியோட லேபர்லாம் உங்களுக்கு ஆர்டிக்கல் 117 உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியாக லீவ் எடுக்கிறீங்க
இல்லாட்டி இயர்லி லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணணும். ஆனால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனால் இதான் ரூலு, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ தைரியமாக உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக லீவ் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுத்துங்க. சரி ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நான் அதை டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த ஒரு நாளுக்கு சேலரி கட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு சேலரி கட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்னு சேலரி உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்மியில் பே பண்ணிங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே சேலரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் சேலரி கட் பண்ண மாட்டாங்க மெடிக்கல் லீவை பொறுத்த வரையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிகல் 17 சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டமும் சொல்வது இதுதான். ஸோ இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் கூட வேலை பார்த்துட்ருக்காங்க, ஸோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங்.